செய்திகள் தொடர்கின்றன. நியூசிலாந்தில் நிலநடுக்கத்தால் சேதமடைந்திருந்த 14 மாடி கட்டிடம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. கட்டிடம் மிகவும் பழுதடைந்திருந்ததால் இடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மற்ற முறைகளை காட்டிலும் வெடிவைத்து தகர்ப்பதால் பணச்செலவு மற்றும் குறைந்த நேரத்தில் கட்டிடம் இடிக்கப்படுகிறது. நியூசிலாந்தில் கடந்த 2011 ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 183 பேர் உயிரிழந்தனர். ரிக்டர் அளவில் 6.3 ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. சேதமடைந்த நிலையில் இருக்கும் மற்ற கட்டிடங்களையும் இதே முறையில் இடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சிரியாவில் ராணுவத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் நடைபெற்று வரும் உச்சகட்ட போரினால் அந்நாட்டின் தெருக்களில் பிணங்கள் குவியலாக குவிந்து கிடக்கின்றன. அதிபர் பஷர் அல் அசாத் பதவி விலகக் கோரி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக அந்நாட்டில் கிளர்ச்சியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவதற்காக சிரியா ராணுவம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சிரியாவின் அலெப்போ நகரில் பதுங்கியுள்ள கிளர்ச்சியாளர்கள் நவீன ஆயுதம் ஏந்தி ராணுவத்தினருடன் போரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் இரு தரப்பினர்களுக்கும் இடையே நடைபெற்ற சண்டையில் கொல்லப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ராணுவத்தினரின் பிணங்கள் சாலைகளில் ஓரங்களில் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க சிரிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் இதுவரை 20,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கிளர்ச்சியாளர்கள் என்ற பெயரில் அப்பாவி மக்களை சிரிய ராணுவம் கொன்று குவித்து வருகிறது. கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்கா மறைமுகமாக உதவி வருகிறது. இதன் காரணமாக சிரியாவில் அமைதி ஏற்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட கோபி அன்னான் 2 முன்பு தனது பதவியை ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.